இப்ப பாறோம். இப்ப எப்படிங்கனா இப்ப கடலுக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி எப்படி எங்களை தெரியும்? எப்படி தெரியும்னா நான் வந்து உங்களை முன்ன பின்ன பார்த்தது இல்லை, இந்த யூடியூப்ல பார்த்தேன். சரிங்க. உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது, அதனால நிறைய வீடியோ பார்த்தேன். எல்லாருமே சொன்ன ஃபீட்பேக் நல்லாவே இருந்தது, அதனால தான் சரி உங்கள் நம்பரை தேடி கண்டுபிடிச்சி உங்களை வர சொல்லி தர்பூசணிக்கு தான் பார்க்க சொன்னது. தர்பூசணி நல்லாவே இருந்தது. சரி, சாவர கண்டிஷன் செடியை காப்பாற்றி கொடுத்தீங்க, அந்த விஷயத்தில் அதில் எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. போட்ட லாபத்தில் போட்ட முதல்ல வந்து கூட ஒரு 20,000 எக்ஸ்ட்ராவே கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். இல்லைனா அது வந்து வரலனா சுத்தமாக ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனால் நேரில் காப்பாற்றிருக்க முடியாது அந்த செடியை, ஃபுல்லாகவே எல்லாம் படுத்துட்டு இருக்கோம். அந்த நீங்கள் லாஸ்ட் நாள் அந்த கொடுத்த அந்த வீடு இருக்கிற வரைக்கும் அது ஒரு 15 நாள் வந்துச்சுன்னு வச்சிங்களேன். அதனால் வந்து அந்த டைமுக்கு அது வந்து அறுவடை கரெக்டான வந்ததுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு கை கொடுத்துருச்சு. இல்லைன்னு வச்சிங்களேன் அதுவும் ஒன்றுமே இல்லாத தான் வீணாக தான் போயிருக்கும். செடி கொடியெல்லாம் செத்துட்ருக்கோம், காய் வீணாயிரும், பெருசாக வந்திருக்காது, ஒன்றும் நம்மளுக்கு ஃபால்ட்டு தான் வந்திருக்கும். அதனால் வந்து அந்த விஷயத்தில் வந்து இது ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ப்ளஸ்ஸு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அதனால் இப்போ ஏன்னா அந்த நம்பிக்கையை அதில் பார்த்ததுனால நீங்கள் தைரியமாக இப்போ தைரியமாக வந்து நான் நம்ம கடலைக்கு பண்ணலாம் சரி ரெண்டு ஒரு ஆர்வம் வந்ததுனால தான் நம்ம சரி உங்களை கூப்பிட்டு நான் பண்ணுறேன். சரி, கடலை இப்போ எத்தனை நாள் ஆச்சுங்கன்னா போட்டு ஒரு 30 நாள் ஆகுதுங்க. 30 நாள் 30 நாள் 32 நாள் இருக்கும் இப்போ போட்டு. ம், சரிங்க. இப்போ என்னென்ன உரம் கொடுத்தோம்னா? இப்போ வந்து எதுவுமே கொடுக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சுடம் தயிர் ப்ளஸ் அந்த எம்மு என்பிகே ப்ளஸ் அந்த ஜிங்க் இதுதான் கொடுத்துருக்கு. சரி, எப்படி இருக்குங்க நம்ம முளைப்பு இதெல்லாம்? இல்லை நல்லாவே இருக்குது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரசாயன உரம் பண்ணும்போது சரிங்க, இப்போ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே வந்து டிஏபி கொடுப்போம். சரிங்க. அதுக்கப்புறம் அந்த ஜிப்சம் கொடுத்துரும், ஏக்கருக்கு 4 மூட்டை அடியில் கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. சரி சரிங்க. அப்போ பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா முளைப்பு திறனா நல்லா தான் வரும், ஆனால் வந்து ஒரு 15-20 நாள் என்ன பார்த்தீங்கன்னா செடி அப்படி சாவ ஆரம்பிக்கும். சரி சரிங்க. ஒரு வேறு மாரி வேறு பூச்சி மருந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அங்கங்கே பார்த்தீங்கன்னா திட்டு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். திடீர்னு எல்லோ ஷாவ மாறும், மஞ்சள் அடிக்கும், அந்த ஒரு ஃபால்ட் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் அந்த முளைப்பு திறன் வரும்போதே அந்த நம்ம அதை கொடுத்தனால அந்த ஃபால்ட் இல்லை. ஃபால்ட் இல்லை, அந்த செடிலாம் சாகலை. சரி. அதேமாதிரி மஞ்சள் எதுவும் தெரியல, மஞ்சள் அடிக்கல, மஞ்சளே அடிக்கல, சுத்தமாக கிடையாது. என்ன ஒன்று அந்த புழு கம்ப்ளைண்ட் இருந்தது, சரி, அதுக்கு மட்டும் ஒரு ஸ்ப்ரே ஒன்று கொடுத்தது, அதுக்கப்புறம் அது ஓரளவு கண்ட்ரோல் வந்துடுச்சு. சரி சரி. இப்போ வர இலை கூட பார்த்தீங்கன்னா நல்லா வீரியமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வருது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸ்டார்டிங்கில் நம்ம முளைச்சி வரும்போது சும்மா கொஞ்சம் அந்த மாதிரி அரிச்சு அரிச்சு அந்த மாதிரி இருந்தது. சரி சரி. அந்த நம்ம அந்த இதை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லாமே நல்லா க்ரீனிஷாக எல்லாம் க்ரீஷனாக இருக்கு. ஆமாம். என்னென்னா இப்போ அந்த மஞ்சள் அடித்தாவே வேரில் நார்மலாக ஒரு செடியில் நான் அனைக்கே உங்களுக்கு பிடிங்கி காமிச்சேன் பாருங்கள், மஞ்சள் வந்துட்டாவே அதில் வேர் சார்ந்த அலைகள் தான் வருங்க. சில விவசாயிகள் என்னென்னா மஞ்சள் அடித்ததுனால வைரஸ் நோய் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து அடிக்கிறாங்க. நீங்களும் அதை சொல்லியிருந்தீங்களே, அதனால தான் இல்லைங்க அது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பழைய செடியை பிடிங்கி நான் காமிச்சேன். இப்போ அதை நிறுத்திட்டோம் இல்லைங்களா, எந்த செடியும் சாகாது? சாகலை. இப்போ மேக்ஸிமம் செடியை வந்து அதளவுக்கு சாகலை, சாகலை இல்லை, அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சாகும்போது என்னான்னு கேட்டால் நான் மகசூல் நம்மளுக்கு நிறைய ட்ராப் ஆகும், கட் ஆகும். இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை, இல்லை அந்த ப்ராப்ளம் அது ஒன்றும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னும் நம்ம வந்து வர வர என்னென்ன இது நம்ம பார்த்துனே வந்தால் நம்ம அந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் என்னென்னு தெரிஞ்சுன்னா நம்ம கண்டிப்பாக. இப்போ மெயின் பிரச்சனை செடி சாகலை, செடி சாகலை, அது சாகலை, அது இல்லை. அதே மாதிரி முளைப்பு நல்லா ஈவனாக இருக்குது, ஈவனாக செடி நல்லா குரோத்தாக இருக்குது. அந்த எல்லோ கிடையாது, மஞ்சள் கிடையாது, அந்த மஞ்சள் கொஞ்சம் கிடையாது. மஞ்சளே வந்துட்டாவே செடி அழுகல் நோய், அழுகல் நோய், அந்த அழுகல் இப்போ இல்லை, இல்லை அதுவே பெரிய இப்போ ஏன்னா பாதிக்கு பாதி அதுலேயே அழுகல் செடி அடியேறிச்சுன்னு வைங்க, அப்புறம் நம்ம மகசூல் தானாக குறைஞ்சிடும், குறைஞ்சிரும், அது உண்மைதான், அது வரைக்கும் இல்லை. சரிங்க. அதுக்கப்புறம் நம்ம மித்ததை வந்து நம்ம இன்னும் ஒரு இப்போ 30 நாள் தானே ஆகுது, இன்னும் 90-60 நாள் இருக்கு, இருக்கு, இருக்குல்லங்க. அடுத்தடுத்த டோஸ் நம்ம கொடுத்து என்னன்னு பார்த்துக்கலாம், மகசூல் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக. நீங்கள் நார்மலாக இப்போ ஒரே ஒரு வித்தியாசம், இப்போ இந்த 30 நாளில் ரசாயன உரத்துக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எனக்கு செலவு ரொம்ப கம்மி. ஆ சரி சரி. இப்போ வந்து மருந்து அடிக்கிற வேலை இல்லை. இப்போ இது 30 நாளில் பார்த்தீங்கன்னா 2 மருந்து அடிச்சிருக்கணும். சரி. ஒன்று கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அந்த உரம் போட்டு 2 உரம் போடுவாங்க, உரம் போடலை. சரிங்க. நம்ம தான் உரம்பு கொடுத்தாச்சு இல்லை. ம், அதனால் வந்து இந்த உர பிரச்சனை இல்லை. சரி சரி சரி. பொதுவாக நான் நீங்கள் அடி உரமே எதுவும் கொடுக்கல, வேப்பம் பண்ணாங்க மட்டும் கொடுத்தோம் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் இப்போ 2வது வேப்பம் மரம் தான் கொடுக்க போகிறோம். ஆ ரசாயனம் கொடுத்து செடியை சாவதா வைக்கிற நிறைய உரம் போடுறப்ப உங்களுக்கு வந்து ஒண்ணு செடி சாகிறது, ரெண்டாவது பூச்சி புழு. ஆமா, பூச்சி புழு, நோய் தாக்குதல், நோய் தாக்குதல் வருது. இப்ப அதுல இல்லன்னு வச்சிங்களா? இல்ல. அப்ப ஒரு அந்த இதெல்லாம் பறக்கும், இந்த வெள்ளை வெள்ளை பூச்சி, அஸ்வினி பூச்சி மாதிரி. சரிங்க. அந்த வெள்ளை கொசு அதெல்லாம் ஒன்றும் இப்போ ஒன்றும் தெரியல, அதெல்லாம் இல்லவே இல்லை. பரவாயில்ல, பரவாயில்ல, ஒரு நல்ல இது. இப்போ 30 நாள் 2 மருந்துக்கு இப்போ ஒரே ஒரு லைட்டாக பொதுவாக அந்த 2 ஏக்கருக்கு நம்ம வந்து மருந்து அடிச்சுன்னு வச்சிங்களா, குறைஞ்சபட்சம் ஒரு 1,000-2,000-3,000 ரூபா இருக்கும். சரி. 2 டோஸுக்கு 6,000 ரூபா, 2 டோஸுக்கு அடிக்கிறவங்களுக்கு 1,000 ரூபா கூலி,
ஆறரை எட்டாயிரம் பத்தாயிரம் ஆயிருக்கும் மருந்து வாங்கி வந்து போனது எல்லாத்தையும் கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ஆயிருக்கும். அப்போ எனக்கு வந்து சேவ் தான். சேவ் தான். ஆமாம் சரி. இப்போ உர செலவு, இப்போ உர செலவும் குறைஞ்சிச்சு. உர செலவு போய் கிடையாது. இப்போ 2000 பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மூட்டை டிஏபி கொடுத்துருப்பேன். சரி. இன்றைக்கி 1500 4500 அதுக்கு ஜிப்சம் கொடுத்துருப்பேன். அதுக்கு போடுற ஆள் கூலி இருக்குது. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15000 எனக்கு இப்போ சேவ் தான். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாகவும் இருக்குது, ப்ளஸ் நம்மளுக்கு மன உளைச்சல் இல்லைன்னு வச்சிங்களேன். கரெக்டாக போட்டு இது நிறைய இதுமாரியாவது இந்தமாரியாவது மருந்து அடிக்கணும் போகணும் அந்த ஒரு டென்ஷன் இல்லை, ஃப்ரீயாகிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் ஃப்ரீயாக ஏதோ எங்கேயோ வெளியூர் கூட போயிட்டு வந்து நீங்கள் இதை வந்து பார்க்குறவங்க என்ன பண்ணோம், இதை வந்து விவசாயிங்க எல்லாருமே இதை என்னென்ன தேடி வந்து இதை நம்ம வந்து இந்தமாரி இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும், ரசாயனத்தை கட் பண்ணணும், இயற்கை உரத்துக்கு இயற்கை விவசாயத்துக்கு மாறணுன்ற மாதிரி நான் வந்து நம்ம ரொம்ப விருப்பப்படுறேன். இப்போ